One, two, three. Om Brahmanantam Paramasugatam Kevalam Jnanamurtim Dvandvadidam Gaganasadrasam Tattvamasya Dilakshyam Ekam Nityam Vimalamachalam Sarvadhi Sakshibhutam Bhavadidam Trigunarakitam Sadgurum Tam Namami. இப்போது ஆதிசங்கரர் அருளிய சாதனா பஞ்சகம் அப்படிங்கிற தலைப்பில் 40 முக்திக்கு வழி 40 என்கின்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தலைப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆதிசங்கரர் பிரஸ்தான திரயம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதி வேதாந்தத்தினுடைய என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் வேதாந்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஆதார சக்தியாக இருந்ததனால்தான் அவரை சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்கிறோம். காரணம், சதாசிவனுக்கு தட்சிணாமூர்த்திக்கு பிறகு வேறு ஆச்சாரியார்களே இல்லை என்று அர்த்தமல்ல, மற்ற ஆச்சாரியார்களையெல்லாம் விட பிரஸ்தானத்திரைய பாஷ்யம்தான் மிக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நமக்கெல்லாம் பிரம்ம விஷயத்தை ஆத்ம விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக விளங்குகிறது. அதனால் அவர் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் என்று இடைநிலையில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை விளக்கதாரராக பாஷ்யக்காரராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி பல விஷயங்களை தெள்ள தெளிவாக எழுதிய ஆதிசங்கரர் இன்னும் நமக்கு அந்த நூல்களை படித்து புரிந்து கொள்ளுகின்றதற்கு தேவையான பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப பாடங்கள் நிறைய எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு 72 நம்ம படிச்சிருக்கோம். அப்படி படித்ததில் 72 பிரகரண கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள்லாம் முன்னாலே சொன்னது போல் ஆரம்ப பாடம் போல் ஒரு எக்ஸ்போஸ் ஆஃப் வேதாந்தா, அதுதான் பிரகரண கிரந்தம் என்று சொல்வது. அதில் தலை சிறந்ததாக விளங்கக்கூடியது பல, அதில் முக்கியமாக சாதனா பஞ்சகம் என்கின்ற இந்த நூல் மிகவும் பிரசித்தி பெற்றது. காரணம், முக்தியை அடைவதற்கு நேரடியான சாதனங்கள். சாதனம் என்றால் மீன்ஸ் என்று அர்த்தம். சாத்தியம் என்கின்ற லட்சியத்தை அடைவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை சாதனை என்று சொல்கிறோம். சாதனை ஏதுமின்றி சாதிப்பார் உலகிலில்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் என்று கைவல்லிய நவநீத ஆசிரியர் கூறுவது போல, சாதனை இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் முக்கியமாக ஒரு முமுட்சுக்கு எதை செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். சாதனை என்று எதை சாதனையாக நாம் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பங்கள் பொதுவாக இருக்குது. அதுலேயும் மோட்சத்தினுடைய நிலையில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நினைத்தவர்களெல்லாம் நினைத்தபடி பல பல விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பதனால எது மோட்சம் என்பதிலேயே நமக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அதை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இந்த சாதனா பஞ்சகம் நமக்கு மிகப்பெரிய ஹேதுவாக இருக்கிறது. அபார தயா சிந்து என்று சொல்வார்கள், கருணை கடலாகிய ஆதிசங்கரர் நாம் இந்த சம்சாரம் என்கின்ற கடலை கடப்பதற்கு ஒரு போட்டாக, ஒரு படகாக இந்த 40 வழிகளை கொடுத்திருக்கிறார். அதை இப்போது நாம் பார்ப்போம்.